என் பெயர் லங்கேஸ்வரன். திரு ஜெயமோகன் குறிப்பிடப்பட்டுள்ள வாசிக்க வேண்டிய முக்கியமான தமிழ் நாவல்கள் என்னும் வாழ்நாள் பணியை தற்சமய விருப்பமாக கொண்டுள்ள வாசகன் தான். நாவல் படிக்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்றைக்குமே சிறுகதை படிக்கிறது வந்து எனக்கு அந்தளவு ஒரு நாவல் படிக்கிறதுன்றது ஒரு ஒரு கொஞ்ச நாள் அந்த ஒரு ஃபீல் இருக்க மாதிரியானது. இது என்னுடைய இலக்கிய கன்னி பேச்சு. தவறுகள் இருப்பின் அடியேனின் பொறுப்பு, பாராட்டுக்கள் இருப்பின் வாய்ப்பளித்த திருமதி அடகுநிலா அவர்களுக்கு சமர்ப்பம். சிஷ்யன் தயாராகும் போது குரு தோன்றி விடுவாராம் நான் நினைப்பதுண்டு. வாசகன் தயாராகும் போது மென்மையான படைப்புகள் அவன் முன் தோன்றுவதுண்டு. அவ்வகையில் என் முன் தோன்றிய படைப்பு திரு சு வேணுகோபாலின் குறுநாவல் இவ்வாட்டம். ஏன்னா திங்கட்கிழமை தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அது வரைக்கும் அந்த ஜெயமோகன் சொன்ன 171 நாவல் வரிசையில் வந்து வேணுகோபால் இல்லை. ஏன்னா 98 காலகட்டம் வரைக்கும் தான் ஜெயமோகன் அந்த தொகுத்திருக்காரு. இவர் எல்லாமே 2000களுக்கு அப்புறம் வந்ததுனால வந்து இவரோட நேம் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் இந்த அந்த புத்தகத்தை முயற்சி செய்யவே இல்லை. ஸோ திங்கட்கிழமை அவங்க சொல்லும்போது தான் எனக்கு இந்த ஒரு புத்தகம் கிடச்சிது. ஏன் மூணு இருந்தது ஆக்சுவலி. மூணுத்தில் வந்து ஆட்டம் எடு நான் அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புக் படிக்கலாமே இல்லை எடுக்கலாமான்னு கேட்கும்போது, ஏன்னா ஒன்று சொன்ன மாதிரி ரெண்டு பேர் சொன்ன மாதிரி அட்டை படம் தமிழினியோட இந்த அட்டை படம் ஒரு பெரிய கேட்சு. அப்புறம் தலைப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டம் அப்படின்னு ஆட்டம் என்னது அப்படின்றது வந்து ஒரு ஒரு விஷயம். ஸோ அது அதுக்காக தான் நான் எடுத்தேன். மிகவும் உள்ளர்த்தம் கொண்ட எளிமையான கதை இந்த ஆட்டம். வடிவேலு என்கிற கதை மாந்தலின் வழியாக செல்லும் ஒரு புனைவு இது. திடகாத்திரமான இளைஞன் தன் பதின்ம காலங்களில் தன் ஊரான வீரபாண்டியில் புகழப்படும் கபடி வீரனாக இருக்கிறான். இந்த சொல்லப்படுற ஒரு ஹீரோ தான் தலைமையேற்று செல்லும் எல்லா போட்டியிலும் வெற்றி வாகை சூடுகிறான். இதே காலகட்டத்தில் தன்னிலும் வயது குறைந்த சிறப்பாக விளையாடும் வைரமணியை அணியில் நுழைய விடாமல் செய்யும் சூட்சுமக்காரனாகவும் இருக்கிறான். ஒரு ஹீரோனா ஒட்டுமொத்த ஹீரோவில் அவனுக்குள்ளேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இவ்வாறு இருக்க ஆட்டத்தை காண வரும் கபடி ஆட்டம் நடக்கும்போது ஆட்டத்தை காண வரும் கனகாவின் மேல் ஒரு காதல் வருது. கனகான்ற ஒரு பெண் மேல ஒரு காதல். அதை கொண்டு எழும் பெரிய சர்ச்சையில் ஊரை விட்டே திருப்பூரை விட்டு செல்ல நேரிடுகிறது. நல்ல பீக்கான டைம்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் அந்த கேப்டன்சியில் இருக்கும்போது அந்த ஊரை விட்டு ஒரு பிரச்சனையில் போற மாதிரியான ஒரு சூழல். சென்ற இடத்தில் இரு குழந்தைகள் பிறக்க இதே காலகட்டத்தில் மனைவி கனகா வேலை பார்த்து வந்த அதிகாரியிடம் ஓடிவிடுகிறாள். செய்வதறியாது திகைக்கும் வடிவேலு பெருத்த அவமானத்துடன் குழந்தைகளுடன் திரும்ப ஊருக்கு வருகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வடிவேலுவின் மனம் முன்னர் வீரபாண்டியில் கபடி வீரன் என்று கிடைத்த பெருமையும் பின்னர் ஓடுகாலியின் கணவன் என்னும் சிறுமையில் தவிக்கிறான். மனசு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் திரும்பவும் தன்னை பழைய வீரன் நிலைக்கு உயர்த்தி கொள்ள பிரயார்த்தனம் செய்கிறான். சரி நம்ம திரும்பி முயற்சி செய்வோம் அப்படின்னு. ஸோ தன்னுடைய தலைமையில் ஒரு கபடி போட்டி திரும்பி நடக்கப்படுது. போட்டி நூலெழில் தோல்வியில் முடிகிறது. இந்த மாதிரி தோல்வியில் முடிஞ்சாலும் ஊரில் எல்லாம் திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு தேவையில்லாத வேலை திரும்பி எதுக்கு நீ வந்த, நீ ஒழுங்காகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஊர் பரிகசிப்பதாக மனம் நினைக்கிறது. ஆக்சுவலி பரிகசிக்கலை, ஆனால் நம்ம மனசு ஐயோ நம்ம முன்னாடியே இப்போ ஆடாமே இருந்திருக்கலாமே ஓடாமே இருந்திருக்கலாமே எதுக்காக திரும்பி போய் அதில் போய் இறங்கணுமே அப்படின்னு. ஸோ இதோடு நிறுத்திடலாமா அப்படின்னு இருக்கும்போது வரும் ஆண்டில் தான் யார் என்பதை நிலைநாட்டி விட்டுத்தான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று எழுச்சி அவன் நெஞ்சமெங்கும் படர ஓட வேண்டும், தோற்றாலும் ஓட வேண்டும், ஓடாமல் நிற்பதுதான் தோல்வி என்னும் மேன்மையான கோட்பாடுடன் இந்த நாவல் முடியுது. ஸோ நாவலோட நேர்படையான கதை இதுதான். நிற்க மேற்கொண்டு வந்து ஆக்சுவலி ஆட்டம் வந்து நாவலோட கதை, ஆனால் அதுக்குள்ள என்னன்னா மேற்கொண்டு நான் சொன்னது நேரடி வாசிப்பிற்கான கதை. கதையில் வரும் கபடி ஆட்டம் என்பது ஒரு குறியீடு. கதையின் வடிவேலுவின் நண்பனாக மூன்று கதாபாத்திரங்கள் வருது. ஒருத்தர் வந்து வைரமணி, அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வீரனாக இருக்கும்போது வைரமணி திறமையான வீரனாக இருந்தும் வடிவேலுவினால் வாய்ப்பளிக்க மறுத்தும் பக்கத்து ஊருக்கு சென்று தன் பெருமையை நிலைநாட்டி வடிவேலு ஊரை விட்டு திருப்பூர் சென்ற பிறகு வீரபாண்டிக்கு திரும்ப வந்து பல வெற்றி வாகை சூடி பின்னர் தன் பெயரிலேயே கபடி குழுவுக்கு பெயர் அடைந்து பெருமையுடன் வாழ்கிறான். இது நேர்மை என்னும் குறியீட்டுக்கு உண்டான ஒரு ஆட்டம். நேர்மையான ஒரு மனுஷனாக இருக்கும்போது சில வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் வேற எங்கேயா போயிட்டு திரும்பி வந்தாலும் அதுக்கு உண்டான அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் வாழ்க்கையில் அமையப்படுது அப்படின்றது ஒன்று. இரண்டாவதாக பிரவீன் இன்னும் ஒரு நண்பன் அவரோட பேர். அவரிடம் ஒரு தனித்திறமை, தண்டவாளத்தில் சைக்கிள் விடுவது. தண்டவாளத்தில் அவர் சைக்கிள் விடுவார். அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து நண்பர்கள் புடைசூழ இச்சாதனையை ஊரறிய உலகறிய செய்யும் நாளன்று அன்னைக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு போகிற அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு அகால விபத்தில் உயிரை விடுகிறான். இது விதியின் ஆட்டம். இந்த மாதிரியே சில பேருக்கு அமைந்துடுது. கடைசியாக ஒருவன் காலையன், இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ அனைவரும் விரும்பும் இளைஞனாக கமலை ஒத்த நிறத்தில் சக்கச்சவே இல்லை, எல்லாரும் பார்த்தா அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாருக்கும் அவனை பிடிக்குது.
ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன வந்து இவன் சித்தியின் தூண்டுதலால் தவறான உறவுக்கு இட்டு சென்று பின்னர் அகல முடியா குடிப்பழக்கத்து ஆளாகி எந்த உடல் அனைவரையும் விரும்ப வைத்ததோ அது பருமனாகி தன்னையே நொந்து கொள்ளும் மனிதனாக வாழ்கிறான். தவறினால் ஏற்படும் பிழையில் வரும் ஆட்டம் இது. நம்ம சில நேரங்களில் எடுக்கக்கூடிய தவறான முடிவுனால் வரக்கூடிய ஒரு ஆட்டம். ஒப்பு நோக்க அந்த சித்தி தன்னுடைய மகனாக பாவிக்க வேண்டிய காலையனே உறவுக்கு அழைக்கும் சித்தியோட முன்கது என்னன்னா வந்து சித்தியோட அம்மா அவங்க வந்து ஒரு சாராய கடையில் வேலை பார்க்குறாங்க. அந்த சித்தி குழந்தையாக இருக்கும்போது அந்த கடையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நார்மலி சாராய கடைன்றது வந்து பலவிதமான மனநிலைகள் இருக்கக்கூடிய மனிதருக்கு வருது இல்லையா. தான் பார்த்து பழகிய குடிகார மனிதனின் ஏற்படும் மனப்பிரழ்வு வந்து அந்த சித்திக்கு ஆக்சுவலி ஆயிருக்கு. சித்தி என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா இதுக்கு ஒரு மனப்பிரழ்வு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அது சமூக அவலம். ஸோ இது சமூக சிக்கலினால் ஏற்படும் ஒரு ஆட்டம். திருவேணுவின் சித்தரிப்பை நான் சிலாகிக்க போவதில்லை, அது வாசித்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று. கபடியை முதல் விளையாட்டாக கொண்டு என்ன பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க. என்ன ஸ்கூலில் வந்து நான் வந்து கபடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர். கபடியை மூத்த விளையாட்டாக கொண்டு விளையாடிய என்னும் முறையில் என் கபடியை பற்றியே ஒரு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அதில் அவருடைய சித்தரிப்பு வந்து உண்மை. ஏன்னா அது வந்து நல்லா நுணுக்கமாக பார்க்க தெரிஞ்சவங்களும் இல்லை ஆட தெரிஞ்சவங்களால் ஒண்டி தான் அது பண்ண முடியும். இல்லை மூணு தனியே வெளியில் வெளியிலேருந்து பண்ண முடியாது. ஸோ எழுந்த கேள்வி, இவர் ஆடி சுற்றுமத்தை எழுதுகிறாரா இல்லை பார்வையாளராக இருந்து விவரிக்கிறாரா என்பது அது ஒரு ஒரு கேள்வி. இறுதியாக இக்கதையில் ஒட்டுமொத்த சாராம்சம் கதையோட 71வது பேஜ்லேயே வந்து அவர் கதையை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலி திரும்பி எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரோட வழியிலேயே சொல்கிறது தான். விழுவதும் எழுவதுமா ஆட்டக்காரன், நம்ம எல்லாருமே விழுவதும் எழுவதும் ஆட்டக்காரன், பெரிய வெற்றியையும் சிறிய சரிவையும் ஏற்றவன், திரும்ப திரும்ப சரிவையும் திடுக்கென ஒரு வெற்றியையும் பார்த்தவன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிறது தான். வீழ்ந்தாலும் அடுத்த கணமே எழுந்து ஆட்டத்தில் லயிக்கும் வலிமை மிக்கவன், எல்லாம் நிகழ்ந்தபடியே இருக்கிறது, அவரவர் அவரவருக்கு தெரிந்த விதத்தில் ஆடுகின்றனர், தெரியாமல் ஆடி தெரிந்தும் கொள்கின்றனர், ஆடாதவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் ஆடாதவர்களே இல்லை, ஆட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே ஆட்டம், அதுதான் மானுட ஆட்டம். வாய்ப்பளித்த சொல் புரிந்து கொள்வதற்கு பதிவான வணக்கம். சிறுகதை விட நாவல் படிக்கிறது பிடிச்சிருக்கு. எல்லா தேர்ந்த வாசகர்களுக்கும் இதே இதுதான், சிறுகதை விட நாவல். ஏன் அப்படின்னா நாவல் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான ஒரு அனுபவத்தையே உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒப்பிடணும்னா ஒரு பஸ் பயணம், அதில் இருக்க ஒரு ஒரு நகருக்கு வந்து பஸ்ஸில் போகிறோம், அது சிறுகதைன்னு வச்சுக்கலாம். அது சென்னையிலேருந்து ஜம்மு வரைக்கும் ரயிலில் போகிறோம்னு வைங்களேன், அது நீண்ட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 கிலோமீட்டரில் நீங்கள் எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிலக்காட்சிகள், சூரிய உதயங்கள், சூரிய அஸ்தமனங்கள், பாலைவனம், நதி, செழிப்பான பூமி, வறண்ட பூமி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கிட்டத்தட்ட வாழ்க்கையிலையும் இதுதானே சுகம் துக்கம் இன்பம் எல்லாமே. ஸோ இந்த பார்வை, இந்த சித்திரத்தை ஒட்டுமொத்த ஒரு கம்ப்ளீட் பிக்சரை வந்து நாவல் கொடுக்கும், நாவல் வாசிப்பு கொடுக்கும். சிறுகதை வந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன அஸ்பெக்டை மட்டும் எடுத்துக் கொடுங்க, ஒரு பாலைவனமாக பாலைவன வறண்ட சித்திரத்தை மட்டும் காட்டக்கூடியது, ஆனால் ஒட்டுமொத்தத்தையும் காட்டக்கூடியது. அதனால தான் வந்து பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து நாவல் எழுதுறதுல தான் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லையா சிறுகதையை வந்து ஆரம்பத்தில் எழுதியிருப்பாங்க, அடுத்தடுத்து அவங்களோட இலக்கு வந்து நாவல் எழுதுவதாகத்தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வாசகனை வந்து ஃபுல்லாக கமிட் பண்ண வைக்கும், ஒரு முழுமையான ஒரு வாழ்ந்ததற்கான. இப்போ ஜோடி குரூஸோட ஆலிஸ் உலகெல்லாம் படித்த பிறகு எனக்கு வந்து அது படித்து முடித்த பிறகு டக்குனு இந்த வாழ்க்கையில் எங்கேயோ இருந்துட்டு டக்குனு இங்கே வந்து குதிச்சிட்டோமே, திருப்பி இங்கே வந்து விழுந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். எங்கேயோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தில் இருந்தோம், டக்குனு வெளியே வந்துட்டோமே, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சின்ன இது கூட குழப்பம் கூட இருந்தது அந்த மாதிரி. ஸோ அதனால் நாவல் வாசிப்பு உண்மையிலே நல்லா வாசகக்கூடிய நாவல் கண்டினியூஸாக வாசிச்சுட்டு இருக்கேன்.